உலகம் முழுக்க பரவியிருக்கும் குருஜி டிவி நேயர்களுக்கு என்னுடைய 2019 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வர இருக்கின்ற 2019 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறதான ஒரு பொது பலன்களை இப்போது நான் சொல்கிறேன். இந்த 12 ராசிக்காரர்களில் இந்த யார் வந்து மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்கலாம் 2019 நல்ல மேன்மையான பலன்களை யாருக்கு செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நான் விருச்சிக ராசியை தான் சொல்லுவேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மைகளையே செய்ய வேண்டாம், தீமைகள் வந்து முற்றிலும் விலகிற ஒரு வருஷமாக அந்த வருஷம் இருக்கும். கிட்டத்தட்ட 7.5 சனியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டீங்க. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிமேலாம் புதுசாக நன்மைகள் வேண்டாம், கெடுதல்கள் நடக்காமல் இருக்காமே இருந்தாலே போரும் அப்படிங்கிற அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தை முழு மனதோடு வரவேற்பீங்க. உங்களுடைய கெடுதல்கள் அனைத்தும் நின்று உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான அஸ்திவார அமைப்புகள் வரப்போகின்ற வருஷம் இது. ஆகவே 12 ராசிக்காரர்களில் நிம்மதி கிடைக்கக்கூடிய, வேதனை விலகக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் இந்த வருஷம் ரொம்ப பெரிய ஒரு நல்ல பலன்களை செய்யும். இரண்டாவதாக, மீனராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் நற்பலன்கள் இருக்கும். எப்பெல்லாம் வந்து குரு பகவான் ராசியை பார்க்கிறாரோ, எப்பெல்லாம் வந்து குரு பகவான் ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு வரும்போது அந்த ராசி வந்து புனிதப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மீனராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து குரு வந்து ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பில் 5-9 இருக்கிறார். இந்த 5-9 அமைப்பில் இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு நல்ல பலன்கள் இருக்கும். இந்த வருஷம் இருக்கிற கிரகப்பெயர்ச்சியிலேயே வந்து குரு வந்து வருடம் முழுக்க எந்த விதமான மிகப்பெரிய மாறுதல்கள் இல்லாமல் இருக்கிறார். வருடத்தின் இறுதி பகுதியில் தான் குரு பெயர்ச்சி இருக்குது. சனி பகவான் வந்து சனியும் கேதுவும், சனி வந்து ஒரே இடத்துல 2019 முழுக்க ஒரே இடத்துல நிலை கொண்டு தனுசு ராசியிலே இருக்கிறார். மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியுடன் கேது சேர்கிறார். ஆகவே குருவின் நிலையை வைத்து பார்த்தால் மீனராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் ஒரு நல்ல பலனை அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் வந்து அதிகமான முயற்சி இல்லாமலே ஒரு சில நல்ல பலன்களாக நடக்கும். ஆகவே வந்து எதற்கும் வந்து ஒரு முன்முயற்சி அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கும் கடகராசிக்காரங்களுக்கும் இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல பொன்னான பலனை தரும். பொருளாதார வளர்ச்சியில் நல்ல பண வரவருக்கும் தொழில் மேன்மை எல்லா விதத்துலேயுமே சிறப்பான எது எது உங்களுக்கு இது வரைக்கும் கிடையிலே அது நடக்க இருக்க போது. ஆகவே மீனராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் சுறுசுறுப்பான ஒரு நிலைமையில் ஒரு செயல்திறனோடு செயலாற்றுனா நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய ஒரு வருஷம் 2019. அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்த போனால், ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து 7.5 வந்து அஷ்டமச்சனி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அஷ்டமச்சனியை வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அஷ்டமச்சனி நடக்கின்ற அஷ்டமச்சனி தருகின்ற சிரமங்களை குருவின் பார்வை உங்களுக்கு சமாளிக்கும் அமைப்பை கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்து தான் இந்த தடவை நடக்க போகுது. அஷ்டமச்சனி ஏற்கனவே 2018 உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தரலை. 2019 அஷ்டமச்சனி நீடித்து கொண்டிருக்கிறது. 8 சனியும் கேதுவும் இருக்கிறது ஒரு சாதகமற்ற பலன்களை ரிஷபராசிக்கு தர முடியாத ஒரு அமைப்பு தான். ஆனால் இந்த சாதகமற்ற பலன்களை மன உறுதியோடு சந்திக்கின்ற ஒரு அமைப்பை குரு பார்வை கொடுக்கும். ஆகவே ஒருத்தர் அடிக்க வர்றார், அடிக்க வரும்போது உங்களுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து அந்த அடிக்கின்ற கையை தடுத்து பிடிக்கின்ற ஒரு அமைப்பை மட்டுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கிரக நிலைமைகள் கொடுக்கின்றன. ஆகவே ரிஷபராசிக்கு அஷ்டமச்சனியின்லேருந்து பாதுகாப்பு இந்த 2019 நடக்கும், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஆனால் வந்து பெரிய நல்ல பலன்கள் செய்யும் அப்படின்றத 2019 சொல்ல முடியாது. மற்றபடி மிதுனம் சிம்மம் கன்னி இந்த 3 ராசிக்காரர்களுக்கும், மிதுனம் சிம்மம் கன்னி இந்த 3 ராசிக்காரர்களுக்கும், மிதுனத்திற்கும் கன்னிக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல மத்தியமமான பலன்கள். மிதுனமும் கன்னியும் வந்து எது ஒரு முற்பாதி ஆண்டின் முற்பாதி ஒரு பலனாகவும் பிற்பாதி ஒரு பலனாகவும் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தா சாதகமான பலன்கள் தான் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் இருக்குது. ஒரு மார்க்குன்னு போடப்போனால் 40 மார்க் வந்து சாதகமற்ற பலன்கள், 60 மார்க் வந்து சாதகமான பலன்கள் நடக்கிற அமைப்பு மிதுனத்திற்கும் கன்னிக்கும். சிம்மத்திற்கு ஒரு தொழில் துறையில் நல்ல விதமான பலன்கள். சிம்மராசிக்காரர்கள் இதுவரைக்கும் தொழில் துறையில் காலூன்றாதவர்கள், நிச்சயமாக வேலை தொழில் பொருளாதார விஷயங்களில் நல்லா காலூன்றி நிலைத்து நிற்கப் போகிறீர்கள். குறிப்பாக நல்ல ஒரு பண வரவு வரப்போது. இந்த பண வரவு வர்றதுனாலே சிம்மம் அனைத்தையும் சாதித்து அனைத்தையும் சந்தித்து ஒரு மேன்மையான பலன்கள் அடைய போகிறது. அடுத்து துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து மிகப்பெரிய நல்ல மேன்மை. 7.5 சனி முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் ஒரு மாற்றங்களுக்கான அடிப்படையான ஒரு மாற்றங்களுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டை உங்களுக்கு அமைச்சு கொடுக்குற வருஷமாக இருக்கும். இந்த வருடம் 2019 துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிக மிக முன்னேற்றமான ஒரு உயரத்தில் படிக்கட்டுகளில் ஏறுகின்ற வருஷம்னு நான் 2019 சொல்லுவேன். இன்னும் ஒரு 4-5 வருடங்களில் நீங்கள் ஸ்டெபிலிட்டியாக நிலைத்தன்மையோடு ஒரு இடத்துல செட்டில் ஆகிறதுக்கான ஆரம்ப காலகட்ட வருடமாக 2019 துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அடுத்து இந்த மகரமும் கும்பமும் தனுசும்,
தனுசு ராசிக்காரர்களுக்கு கடுமையான ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கடுமையான ஜென்மசனி நேரங்களில் இளைஞர்களுக்கு வந்து மனம் ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு அமைப்புகள் தான் நடக்கும். எந்த ஒரு விஷயமே நிறைவான ஒரு பலனை தராது. எது உங்களுக்கு தேவையில்லையோ அது மட்டும்தான் நடக்கும். சில பேர் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பீங்க, சில பேர் சோம்பலாக இருப்பீங்க, விட்டேத்தியாக விரக்தியான மனப்பான்மை இருக்கும். நான் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறேன், அவ்வளோவும் கிடைக்க மாட்டேங்குதே, கடவுள் என்ன மட்டும் இவ்வளோ சோதனை பண்ணுறார் அப்படின்ற அமைப்புகள் தனுசு ராசிக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சென்ற ஆண்டு மூல நட்சத்திரக்காரர்கள் நல்லா இல்லை. இந்த வருடம் போராட நட்சத்திரத்திலே, இந்த வருடம் முழுவதுமே போராட நட்சத்திரத்தில் சனி பகவான் போக போகிறாரு. அதனால் மூலம் போராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டு சில பாதிப்புகளை பார்ப்பீங்க. அந்த பாதிப்புகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது தான். வேலை தொழில் விஷயங்களில் வந்து சில விஷயங்கள் நெகட்டிவாக நடக்கிறது ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் அமைப்புன்றதுனால தனுசு ராசிக்காரர்கள், குறிப்பாக மூலம் நட்சத்திரம் போராட நட்சத்திரக்காரர்கள் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. அகலக்கால் எதுவும் வைக்க வேண்டாம். எதுலேயும் வார்த்தை உடைய விஷயங்கள்லையும் ஒரு ரிஸ்க்கான விஷயங்கள்லையோ பங்கு சந்தையில் முதலீடு அப்படி இப்படின்ற விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரர்கள் இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷம். அதே நேரத்தில் பெரியவர்களுக்கு 50 வயது தாண்டியவர்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் மட்டுமே நடக்கும். அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது. எப்போவுமே 2 விதமாக தான் சொல்ல முடியும். ராசி பலனில் பொதுவாக எல்லாத்தையும் ஒரே 2 நிமிஷத்தில் அடைக்கிட முடியாது. தனுசு ராசிக்கார இளைஞர்கள் கவனமாகவும், 50 வயது தாண்டிய நடுத்தர வயதிற்காரர்கள் நல்ல விதமாகவும் இருக்கக்கூடிய 2019 இது. மகரத்திற்கும் கும்பத்திற்கும், இந்த மகர ராசிக்கு ஜென்மச்சனி வரப்போகிறது, அதாவது விரயச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விரயச்சனியில் வந்து என்ன பண்ணுவார், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறது, ஒரு பெரிய புலிவாலை பிடிக்கிற கதை மாதிரி ஒரு தொழில் துவங்க வைக்கிறது, ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக நினைத்து கொண்டு அகலக்கால் வைப்பது, இது போன்ற விஷயங்களை செய்ய வைப்பார். ஆகவே மகர ராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மகர ராசிக்கார இளைஞர்கள் எதுலேயும் வந்து ஒரு நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெரியவர்களுக்கு இந்த பலன் நடக்காது. தொழில் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி திருமண விஷயங்கள் இந்த தடவை நடக்கும். திருமணம், புத்திரவாக்கியம், இது போன்ற விஷயங்கள் மகர ராசிக்காரர்கள் நடக்கும். பொதுவாக சொல்ல போனால் மகர ராசிக்கு நான் 60% சாதகமற்ற பலன்களும் 40% சாதகமான பலன்களும் சொல்லுவேன். அடுத்த வருஷம் நீங்கள் சில சிக்கல்களில் மாட்டக்கூடிய அமைப்புகளை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த முறை கிரகங்கள் செய்யுன்றதுனால இந்த வருஷமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வருஷம். இந்த வருஷம் கவனமாக கடந்தீங்கன்னா அடுத்த வருஷங்கள்லேருந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நிறைவாக கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கும் சாதகமும் பாதகமும் கலந்த வருஷம் தான். ஒரு நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கும். 70% நல்ல பலன்களும் 30% கொஞ்சம் சாதகமற்ற பலன்களும் நடக்கும். சனி கேது 11வது வீட்டில் இணைஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய மேன்மையான அமைப்பு. ஆனால் ராசிக்கு குறுபார்வை விலகிடுச்சு. அதே நேரத்தில் 5வது இடத்தில் ராகு இருந்து அதிர்ஷ்டங்களை தடுத்து கொண்டிருக்கிறார். ஆக கொஞ்சம் சாதகமும் பாதகமும் கலந்த ஒரு கிரக நிலைமை தான் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இந்த கும்பராசிக்காரர்கள் அதிகமான நற்பலன் இருக்கிறதுனால இந்த வருஷத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் கும்பராசிக்காரர்கள் அதை நிச்சயமாக சமாளித்து காரிய வெற்றி ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் கும்பராசிக்கு நிறைவாகவே இருக்கும். பெருசாக கவலைப்படுறதுக்கு கும்பராசிக்கு இல்லை. ஆகவே 12 ராசிகளுக்குமான இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். இந்த அமைப்பு முன்னாடி இந்த வீடியோவுக்கு பின்னாடியே 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு விரிவாக பேசியிருக்கிறேன். ஆகவே அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன பலன் நடக்கிறதுன்றதை உங்களுடைய ராசிக்கு நான் தனித்தனியாக பேசியிருக்கிற வீடியோக்களை பார்த்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம்.